சுவாமியே சரணம் ஐயப்பா. முத்தாரம்மன் சத்சங் அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். யுகங்களை கடந்தவராக சாஸ்தா விளங்குகிறார். ஏன்னா எல்லா யுகங்களிலுமே தர்மசாஸ்தாவுடைய அவதாரம் நிகழ்ந்தது அப்படின்னு நம்ம பார்த்துட்டுருக்கிறோம். அதிலே கலியுகத்திலே சுவாமி பம்பையிலே தவழ்ந்து பந்தல பாலனாக வளர்ந்து மகிஷி சம்ஹாரம் செய்து வன்புலி வாகனனாக சபரிமலையிலே கோவில் கொண்டார் சாஸ்தா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். பூதநாதா கீதை உபதேசம்லாம் பண்ணினார். கலியுக பிரத்யக்ஷ கடவுளாக சுவாமி விளங்குகிறார். அதனால தான் முத்துசாமி தீட்சிதர் பாடும்போது கூட கலியுக பிரத்யக்ஷம் அப்படின்னு பாடுறார். ஏன்னா கலியுகத்திலே பக்தர்கள் இறைவனை சரணடைவதுமே சுவாமி கலியுக தெய்வம் என்பதை பறைசாற்றுகிறார். அதனால நான்கு யுகங்களையும் பல மன்மந்திரங்களையும் கடந்து சாஸ்தா யுக புருஷனாக இருக்கிறாங்கிறத யாருமே நம்ம வந்து மறுக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் எந்த கதையாகட்டும், இப்போ நீங்கள் வந்து துவாபார யுகத்தில் நடந்ததாகட்டும், இல்லை திரித யுகத்தில் நடந்ததாகட்டும், அதாவது கிருத யுகத்தில், இல்லை கலியுகத்தில் நடந்ததாகட்டும், எந்த திரேதாயுகமோ என்ன யுகமோ, இந்த யுகங்களில் வந்து இந்த புராணங்கள் வேறு வேறு நிகழ்வுகளை சொன்னாலும் ரெண்டும் ஐயப்பன் அவதாரம் நாராயணமூர்த்தியுடைய சக்தியும் பரமேஸ்வரனுடைய சக்தியும் இணைந்ததுனாலே அவதரித்த ஹரிஹரபுத்திரன்கிறத நமக்கு உறுதியாக நிரூபிக்கிறது. கதைகள் வேறுபடலாம், ஆனால் அவ ரெண்டு பேருக்கும் சேர்ந்து தான் அந்த ஹரிஹரபுத்திரன் அவதாரம் பண்ணினாருங்கிறத மறுக்க முடியாது. இன்னொன்று, எல்லாருக்கும் காவல் தெய்வமாக சக்தியை கொடுக்கக்கூடியவராக சாஸ்தா விளங்குகிறார் அப்படிங்கிறதையும் யாரும் மாற்றவே முடியாது. ஏன்னா ஹரிஹரபுத்திரனான தர்மசாஸ்தாவை தந்தையாகிய சங்கரனும் தாயாகிய நாராயணமூர்த்தியும் பூலோக காவல் தெய்வமாக காவல் புரியக்கூடிய ஐயனாராக ஆசீர்வதித்து பிரம்மாவிடம் ஒப்படைச்சா அப்படின்னு சொல்கிறோம். அதனாலே நாராயணமூர்த்தியுடைய கையில் அவதரித்ததுனாலே அவருக்கு கையப்பன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. கையப்பன்கிறதே மருவி தான் ஐயப்பன் ஆயிட்டுன்னு சொல்கிறது உண்டு, சில பேர் அப்படி சொல்கிறேன். ஆனால் மகா சாஸ்தாவாக அவர் விளங்குகிறார் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, குறுகிய காலத்திலே சகல சாஸ்திரங்களையும் பிரம்மாவிட்டம் இருந்து கப்பிட்டாராம். ஏன்னா அப்பா கொண்டு விட்ட உடனே அப்பா வந்து படிக்கிறதுக்கு பிரம்மாட்ட தான் விட்டார். அப்படி வைக்கும்போதே அவர் எல்லாத்தையும் கற்றுண்டார். சகல சாஸ்திரங்களையும் விரைவிலே கற்றதினாலே அவளுக்கு மகாசாஸ்திரு அப்படின்னு திருநாமம். அதனாலே ரெண்டும் அந்த திருநாமங்கள் பார்த்திங்கன்னா அவருக்கு நிறையா இருக்குது. கலியுகத்திலே நடந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், அதனால் அதை நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. எப்படி பம்பையிலே சுவாமி வந்து பந்தல பாலகனாக வந்தார் அப்படிங்கிற கதையெல்லாம் நமக்கு தெரியும். ஓகே, சாஸ்தா யுகங்களை கடந்தவர் பல மன்மந்திரங்களை கடந்து யுக புருஷனாக விளங்குகிறாருங்கிறதுக்கு தான் ஒவ்வொருது. அப்போது கிருதயுகம், திரேதாயுகம், துவாபாரயுகம், கலியுகம், இந்த நான்கு இதிலையுமே சாஸ்தாவுடைய அவதாரம் இருக்குது. அதனால் தர்மசாஸ்தா, இப்போது சிலர் சொல்லுவார் தர்மசாஸ்தா வேறு ஐயப்பன் வேறு அப்படின்னு. தர்மசாஸ்தாவுடைய திரு அவதாரமே ஐயப்பன். ஐயப்பனாக இன்று நாம் வணங்கும் திருமூர்த்தி தர்மசாஸ்தாவுடைய ஒரு அவதாரம், தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தோன்றியவர் அப்படிங்கிறதுனாலே இந்த தர்மசாஸ்தாவுடைய அவதாரங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதை கேட்குறவங்களுக்கு சகல விதமான சௌக்கியமும் கிட்டும். ஏன்னா தர்மத்தை போதிப்பவன் தர்மசாஸ்தா, உலகத்தை காப்பவன் விஸ்வசாஸ்தா, அக்னிக்கு அதிபதி அக்னி சாஸ்தா, வாயுக்கு அதிபதி வாயு சாஸ்தா, ஜலத்திற்கு அதிபதி ஜலசாஸ்தா, பூமிக்கு அதிபதி பூசாஸ்தா, ஆகாயத்திற்கு அதிபதி ஆகாச சாஸ்தா, அப்படி தர்ம எட்டு தர்மத்திற்கும் அதிபதியானாலும் எல்லாத்திற்கும் அவர் வந்து காவல் தெய்வமாக இருக்கிறதுனாலே அவர் சாஸ்தா அப்படின்னு நம்ம வணங்குகிறோம் அவரை. இப்போது இந்த சாஸ்தாவுடைய கதை அப்படிங்கிறது யுகங்களுக்கு யுகங்களுக்கு மாறுபட்டதாக இருந்தாலும் எல்லா இதுலேயும் அவர் வந்து அவதாரம் ஆனாருங்கிறத ஆறாலும் மறுக்க முடியவே முடியாது. அதனாலே அந்த அவதார கதையை நம்ம வந்து தினமுமே சிரவணம் பண்ணணும். இன்னும் சொல்லப்போனால் சாஸ்தாவுடைய இது பார்த்திங்கன்னா எட்டு அவதாரங்களாக சொல்லப்படுறது. சிலர் வந்து சம்மோகன சாஸ்தா, கல்யாண சாஸ்தா, கல்யாண வரத சாஸ்தா, வேத சாஸ்தா, ஞான சாஸ்தா, பிரம்ம சாஸ்தா, மகாசாஸ்தா, வீரசாஸ்திரா, தர்மசாஸ்தான்னு
அந்த சாஸ்தாவுடைய பெயர்களை எட்டு சாஸ்தாவாக சொல்கிறா, அஷ்டசாஸ்தா அப்படின்னு சொல்கிறது உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த தர்மசாஸ்தா தான் நம்ம ஐயப்பனுடைய திருவவதாரம், சபரிமலையிலே காட்சி தருபவராக அவரை பார்க்கும். அவருடைய அவதார நோக்கமே மகிழ்ச்சி விமர்த்தனம் தான் எல்லாமே. இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் சாஸ்தாவுடைய அவதாரம் இருக்கும். ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு, இப்போ முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த எட்டு இது முக்கியமாக சொல்லுவோம். அப்படிலாம் நம்ம கதைகள் இருக்குது. ஆக கலியுக வரதனாக சுவாமி சபரிமலையிலே இப்போ தர்மசாஸ்தாவுடைய அவதாரமாக மணிகண்டனாக நமக்கெல்லாம் காட்சி கொடுக்கிறார். அவரை நித்தமும் தொழுவோம். அடுத்த பதிவிலே அவர் வந்து இப்போ சாஸ்தான்னா கல்யாணமாகாதவா பிரம்மச்சாரி சாஸ்தான்னு சொல்கிறாளே, ஆனால் அபூர்ண புஷ்கலையோடு பார்க்குற மாதிரி சில இடங்களில் அது என்ன, அதோடைய கதை என்னங்கிறத தொடர்ந்து நம்ம அனுபவிப்போம். நன்றி, வணக்கம்.